கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் என்னை காணும்படிக்காக நான் உங்களோடு பேசுகிறதற்கு ஒரு வாய்ப்பை தந்த தேவனை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளினுடைய செய்திக்கு ஆதாரமாக பிரசங்கின் புத்தகம் 8:11 வாசிப்போம். துர்க்கிரியைகளுக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டு இருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னாலில் அநேக மக்கள் நினைக்கிறது தனக்கு எந்த தண்டனையும் கிடைக்கவில்லை என்கின்றதுனால அவர்களுக்குள்ள ஒரு துணிகரம் காணப்படுகிறது. துர்க்கிரியைகளுக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் வராதபடியாலே என்று சொல்லி, உண்மையாய் தேவனை நேசிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தேவன் சிக்ஷையை அனுமதிக்கிறார் என்கின்றதை அவர்கள் மறந்து இருக்கிறார்கள். அது அவர்களுக்கு புரியவில்லை. எனவே அவர்களுடைய இருதயம் கடினப்படுகிறது, அல்லது இங்கு குறிப்பிடுகிறது போல பொல்லாப்பை செய்ய அவர்களுக்கு துணிகரம் உண்டாக்குகிறது என்று சொல்கிறோம். துன்மார்க்கன் 100 வருடம் வாழ்ந்துதான் என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது என்பதை அவர்கள் அறிய வேண்டும். இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே நான் எடுத்து காட்டக்கூடிய சில சம்பவங்களை நன்றாக கவனிப்பீர்களானால், கர்த்தர் உடனுக்குடன் பதில் அளிக்கிறாரா இல்லையா, தாமதமாக அளிக்கிறாரா, அல்லது அது இதற்கு தான் வந்ததா, இந்த நாம் செய்த தவறுக்கு ஏற்ற தண்டனை நம்முடைய பின்வாழ்வில் உண்டாயிருக்கிறதா, சில மாதங்களில் கிடைத்திருக்கிறதா, உடனுக்குடன் பதில் கிடைத்திருக்கிறதா என்கின்றதை கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். எனவே இந்த செய்திக்கு தலைப்பாக நமக்கு புரியாத சிக்ஷை. நமக்கு புரியறதில்லை, எல்லாருக்கும் நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் நடைபெறுகிறது என்று சொல்லி கொண்டு இருக்கிறோம். முடிந்தால் எப்படி சொல்லுகிறோம், இந்த வேத வசனங்கள் எங்களுக்கும் தெரியும் என்று சொல்லுகிற விதத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் சில வேளைகளில் பேசுகிறதை கவனிக்க முடிகிறது. எப்படி என்று சொன்னால், அவன் மாம்சம் அவனுக்குள் இருக்கும் மட்டும் அதற்கு நோவு இருக்கும், அவன் ஆத்மா அவனுக்குள் இருக்கும் மட்டும் அதற்கு துக்கம் உண்டு என்றான் என்கின்ற யோபு 14:22 குறிப்பிட்டு பேசுகிற மக்களும் உண்டு. எல்லாருக்கும் நடைபெறுகிற சம்பவம்னா ஐயா, இது ஒன்றும் புதுசாக இல்லை அப்படி என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சிக்ஷையை கொடுக்கிறார். அந்த சிக்ஷையை நாம் என்ன நினைக்கிறோம் என்றால் அற்பமாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இங்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் செய்யக்கூடிய சிக்ஷை அல்லது தண்டனையை முன்கூட்டியே அறிவிக்கிறார். இங்கு பார்க்கும் பொழுது யோபுனுடைய புஸ்தகம் 33:16 அவர் ராக்காலத்து தரிசனமான சொப்பனத்திலே மனுஷருடைய செவிக்கு தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி அதை அவர்களுக்கு வரும் தண்டனையினாலே முத்திரை போட்டு மனுஷன் தன்னுடைய செய்கையை விட்டு நீங்கவும் மனுபுத்திரருடைய பெருமை அடங்கவும் செய்கிறார் என்று சொல்லி ராக்கால சொப்பனங்களில் ஆண்டவர் பேசுகிறார். அதை காண்கிறவர்கள் கலங்கி போய் தேவ சமூகத்திலே சொப்பனத்தின் நிமித்தமாக கலங்கி போகிறவர்களும் உண்டு. அந்த நாளில் கூட தானியலின் புஸ்தகத்தை நாம் பார்க்கும்போது சொப்பனம் கண்டு கலங்கி போன ராஜாக்கள் உண்டு. நெபுகாத்நேச்சாரை பற்றியும், இங்கு பெல்சாத்சார் என்னும் ராஜா தன் பிரபுக்களில் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து அவர்களுக்கு முன்பாக திராட்சை ரசத்தை குடித்து கொண்டிருக்கும் பொழுது தானியேல் 5:7 வாசிக்கும் பொழுது, அந்த நேரத்தில் மனுஷ கைவிரல்கள் தோன்றி விளக்கு எதிராக ராஜா அரண்மனையில் சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதிட்டு எழுதின அந்த கையுறுப்பை ராஜா கண்ணன் என்று சொல்லி அவனுடைய இருதயம் கலங்கி கொண்டிருக்கிறது, அதை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கு அந்த ராஜாவனுடைய இதயம் கலங்கி இருந்ததை குறித்து தானியேல் அதற்கான வெளிப்பாடை கொடுக்கிறது குறித்து பார்க்கிறோம். எனவே மேட்டுமே உள்ளவர்கள், அகந்த உள்ளவர்கள், அவர்களுடைய செய்கைகள், தேவனுடைய ஆலயத்தினுடைய பொருட்களை, பனிமூட்டுகளை, தன்னுடைய
விருந்துக்கு பயன்படுத்துகிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் செய்த பொழுது அந்த நாளிலே தரிசனம் வெளிப்பட்டது அல்லது சொப்பனம் வெளிப்பட்டு அவர்களை எச்சரிப்பின் வழிக்குள்ளே நடத்தி வந்தது. ஆனால் அது உடனடியாக பதில் கிடைக்காத சில சூழ்நிலைகளிலே மக்களுடைய இருதயம் கடினப்படுகிறது, துணிகரம் கொள்ளுகிறது, ஒன்று எதை செய்தாலும் ஒன்றும் தவறு இல்லை என்கின்ற நிலைமை உண்டாகுகிறது. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோபனுடைய புஸ்தகம் 5:17 வாசித்து பார்க்கும்பொழுது தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. சர்வ வல்லவருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதிருங்கள் என்று வேதம் குறிப்பிடுகின்றது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சங்கீதம் 50:17 வாசித்து பார்க்கும் பொழுது சிச்சையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போட்டாய் என்று சொல்லி. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் அறிய வேண்டிய ஒரு காரியம், சிச்சை என்கின்றது எப்பொழுது வந்தது, ஏதாய் வந்தது என்று சொல்லி சில வழிகளில் நாம் கேட்கிறோம். நீர் எப்பொழுது வஸ்திரம் இல்லாமல் இருந்தீர், நீர் எப்பொழுது காவலில் இருந்தீர், நீர் எப்பொழுது தாகமாக இருந்தீர், எனக்கு தெரியாதே என்று சொல்கிற நியாய தீர்ப்பில் கொடுக்கப்படுகின்ற ஓமையைப் போல இந்த சிறியவர்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கு செய்தாயிற்று என்று சொல்லி சில வேளைகளில் எந்த விதத்தில் தேவன் விரும்புகிறார், விருப்பம் இல்லாமல் இருக்கிறார், நாம் செய்கிறது ஆண்டவருக்கு பிரியமா பிரியம் இல்லையா என்கின்றதை நமக்கு புரிகிறது இல்லை. நாம் செய்கிறது சரி என்று சொல்லி செயல்பட்டு கொண்டு வருகிறோம். எனவே இங்கே கருத்துக்களை கவனிக்கும் பொழுது மிக முக்கியமான ஒரு காரியத்தை உங்கள் மத்தியிலே நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். நீதிமொழியின் புத்தகம் 3:12 வாசித்து பார்க்கும் பொழுது, தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார் என்று சொல்லி. இந்த சிட்சை எதற்காக கொடுக்கப்படுகிறது என்கின்றது கர்த்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்கிறதில்லை. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12:7-10 அந்த பகுதியை வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக என்னை நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ என்று வேதம் சொல்லுகிறது. அதில் 10 வாசிக்கும் போது, அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். உலக பிரகாரமான தாயும் தகப்பனும் இவரோ நம்முடைய பரிசுத்தத்துக்கும் நாம் பங்கு உள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே சிட்சிக்கிறார் என்று சொல்லி, எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை கொடுக்கும் என்று சொல்லி. உலக பிரகாரமான தகப்பன் சிட்சிக்கும் பொழுது கூட அந்த சிட்சை எப்படி இருக்கிறது என்று சொல்லி பார்த்தால் அது கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கிறது. கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இங்கு வேதம் சொல்லுகிற காரியம், தகப்பன்மான் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் கர்த்தர் சிட்சிக்கிறதை நினைத்து பார்க்கிறதில்லை, அல்லது கர்த்தர் பேசி நடத்தப்படுகிற மேய்ப்பர்கள் பேசுகிற பேச்சுகளுக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் செவி கொடுக்கிறதில்லை என்று தான் அர்த்தமாகுகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஏன் சிட்சிக்கிறார், எப்படி சிட்சிக்கிறார் என்று புரியாமல் தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை 1 Corinthians 11:32 வாசித்து பார்க்கும் பொழுது, நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். உலக மனுஷனைப் போல உலகத்தாரை நியாயம் தீர்க்கிற அந்த காலகட்டத்திலே அவர்கள் சிட்சிக்கப்படுகிறதும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனையிலே நாமும் பங்கு பெறாதபடிக்கு நம்மை சற்று வித்தியாசமாக பரிசுத்தப்படுத்தி அவருக்குள்ளே பங்குள்ளவர்களாய் மாறும்படிக்காக தேவன் செய்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஒரு உதாரணம் கொடுக்கப்படுகிறது யோபனுடைய புஸ்தகத்தில் இந்த 37:13 வாசித்து பார்க்கும் பொழுது, இங்கே மழையை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த மழையினுடைய உதாரணத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால் நாம் கண்ணார கண்டது, நாம் பார்த்து ஐயோ இப்படிப்பட்ட பெருவெள்ளம் வந்தது, சுனாமி வந்தது, வெள்ளக்காடாய் மாறி போனது, தமிழ்நாட்டில் இப்படி
ஒரு மரணம் நேரிட்டது, வீடுகளெல்லாம் வெள்ளம் புகுந்ததே என்று சொல்லி நாம் வேதனை அடைகிறோம். இன்னும் சில காரியங்களை நாம் கவனிக்க வேண்டும். ஆனால் இந்த மழையை குறித்ததான காரியத்தில் அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அதாவது யோபனுடைய புஸ்தகம் 37:13, ஒன்றில் தண்டனையாகவும் ஒன்றில் தம்முடைய பூமிக்கு உபயோகமாகவும் ஒன்றில் கிருபையாகவும் அவைகளை வரப்பண்ணுகிறார். ஒரு விதத்தில் பார்க்கும் பொழுது அக்கிரமும் அநியாயமும் நடந்து வருகிற இந்த உலகத்தில் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கெடு எடுத்து அங்கு அழிவும் நாசமும் மோசமும் நடைபெற்று கொண்டு இருக்கும் பொழுது அது நமக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தம் போல தான் இருக்கிறது. மனிதனுடைய வாழ்வு அவ்வளவுதான், என்னதான் மாட கோபுரங்களை கட்டி வாழ்ந்தாலும் கூட ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாதபடிக்கு ஹெலிகாப்டரை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற ஜனங்களும் அதில் எத்தனையோ பேர் மறிக்கிறதும் எத்தனையோ பேர் பொருட்களை இழந்ததும் காணப்படும்போது அது தண்டனையாக இருக்கிறது. இன்னொரு ஒரு விதத்தில் பார்க்கும் பொழுது மழை பெய்யாவிடில் இங்கே ட்ரவுட் ஏற்பட்டுரும், இங்கே பஞ்சம் உண்டாகிவிடும், எனவே பூமிக்கு அது உபயோகமாக இருக்கும்படிக்காகவும் செய்கிறார் என்று சொல்லி, இன்னொரு ஒரு விதத்தில் கிருபையாய் இறங்கி அவர்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் தேவன் கிருபை பாராட்டுகிறார் என்கின்றதையும் இங்கு காண முடிகிறது. எனவே 3-in-1 என்று சொல்லலாம். தண்டனைக்கு தண்டனையாகவும் இன்னொரு ஒரு விதத்தில் பிரயோஜனமாயும் பூமிக்கு, இன்னொரு ஒரு விதத்தில் தேவன் தம்முடைய கிருபையை விளங்க பண்ணி மற்றவர்களை பாதுகாக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. நன்றாக இருக்கிற மனிதன் சொல்கிறான், நல்ல வேலை போன வாரம்தான் சென்னை போய் வந்திருந்தேன், போன வாரம்தான் அமெரிக்காவுக்கு போய் வந்திருந்தேன், ஆனால் அந்த சூழ்நிலையிலிருந்து நான் எஸ்கேப் ஆக்கிவிட்டேன் என்று சொல்லி அவர்களுக்கு நடைபெறுகிற அந்த பிரச்சனையிலிருந்து அவர்கள் விடுபட்ட உடனே தேவன் என் மீது கிருபையாக இறங்குகிறார் என்று சொல்லுகிறோம். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் எப்படி சிக்ஷிக்கிறார் என்கின்றதை யாரும் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அது லேட்டராக தான், பிற்பாடு தான் தெரிகிறது. முன்கூட்டி ஆண்டவர் சொப்பனத்தில் சொல்லும் பொழுதோ தீர்க்கதரிசனம் உரைக்கும் பொழுதோ உலகத்தில் நடைபெறுகிற சம்பவங்களை பார்க்கும் பொழுது நாம் தெரிந்து கொள்கிறதில்லை. எனவே துக்க வீட்டுக்கு போகிறது நலமாயிருக்கும், விருந்து வீட்டுக்கு போகிறது பார்க்கலாம், துக்க வீட்டுக்கு போகிறது நலமாயிருக்கும். அங்கே தானே அந்த மனிதனுடைய முடிவு தெரிகிறது என்று சொல்லி, எத்தனை சாவுக்கு மரணத்துக்கு அடக்க ஆராதனைக்கு நாம் கடந்து போயிருந்தாலும் கூட கொஞ்ச நேரம் சிந்தித்து பார்க்கறதில்லை, இவர்களுடைய வயது என்ன, பூர்ண வயதா இள வயதா, இதுக்குள்ளாகவா மரணம் வந்து விட்டது, ஐயோ இந்த குழந்தைகள் நிலைமை என்ன, சற்றும் சிந்திப்பாரில்லை. இதெல்லாம் இயற்கை என்று சொல்லி தூக்கி முதுகுக்கு பின்னாக போட்டு விடுகிற ஜனமாய் வாழ்க்கை நடத்தி கொண்டு இருக்கிறோம். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, ஆதியாகமத்தில் நாம் சில காரியங்களை பார்க்கும் பொழுது 13:7-10 இந்த பகுதியை பார்க்கும்போது லோத்து மந்தமைப்பிற்கும் ஆபிரகாம் மந்தமைப்பிற்கும் வாக்குவாதம் ஏற்பட்ட பொழுது பிரிந்து போகிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட அந்த சூழ்நிலையில் லோத்து மிக செழுமையாக இருக்கிற சோதம் கோமர பட்டணத்தை, அது முன்பு ஏதன் தோட்டம் போல இருந்தது தேவன் அழிக்கப்படுகிறதுக்கு முன்பாக, அந்த இடத்த செலக்ட் பண்ணினார். எனவே இவர்களுக்கு என்ன தண்டனை வரப்போகுது, எப்படி வரப்போகிறது ஒன்றும் யோசிக்கவில்லை, செழுமையாக தான் வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருக்கிறது. திடீரென்று பிரச்சனை, அவர்களுடைய மனைவி மக்கள் எல்லாரும் சூறையாடி அவர்கள் கொண்டு போகப்படுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது 14 அங்கு ஆபிரகாம் போய் தன்னோடு கூடிய வேலையாட்கள் 318 பேரை கூட்டி கொண்டு போய் மீட்டு வருகிற காரியத்தை 14 பார்க்கிறோம். 19 அங்கு பார்க்கும்போது தன்னுடைய வீட்டுக்கு தேவ தூதர்கள் 2 வருகிறதும் விருந்து கொடுக்கிற சூழ்நிலைகளை அங்கு நீங்கள் ஆராய்ந்து பார்த்து கொள்ளலாம். அப்படி பார்க்கும்பொழுது அந்த பட்டணத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்கள் வயோதிபர்கள் எல்லாரும் அந்த வீட்டை நெருக்கி கொண்டு உன் வீட்டில் வந்தவர்களை வெளியே அனுப்பு என்று சொல்லி, பாவமான உலகமாய் அந்த நாட்களில் அது காணப்பட்டது. எனவே அந்த சூழ்நிலையிலும் கூட அந்த தேவ தூதர்கள் அவர்களுடைய கண்களுக்கு மறைவாக்கி இங்கே லோத்துக்கு சொல்லப்படுகிற ஒரு சம்பவம், நீ திரும்பி பாராமல் இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் திரும்பி பார்க்கக்கூடாது என்று சொல்லி, ஏனென்றால் அந்த சோதம் கோமர பட்டணத்தின் மீது தேவன் அக்னியை வருவிக்கிற அந்த சூழ்நிலையில், ஆனால் லோத்தின் மனைவியோ திரும்பி பார்த்தாள் என்று சொல்லி அவள் உப்பு தூணாய் மாறி போய் விட்டாள் என்று சொல்லி, மனைவியோ இழந்தார் தன்னுடைய 2
மகள்களோடு கூட அவன் புறப்படுகிற காரியமும் அதிலிருந்து ஒரு சந்ததி பிரிகிற காரியங்களும் குறித்து நம்ம பார்க்கிறோம். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆரம்பம் மிகவும் சந்தோஷமாக தான் இருந்தது, ஆனால் வருகிற பிரச்சனை அவனுக்கு ஒன்றும் தெரியவில்லையே. மகிழ்ச்சியாக இருந்தது, கண்களுக்கு குளிர்ச்சியாக இருந்தது, ஆனால் போன இடங்களில் தேவ தூதர்களும் தரிசனமானார்கள், எல்லாம் நன்றாக இருந்தது. ஆனால் உண்டான சூழ்நிலைகள், சொத்து சுகம் எல்லாவற்றையும் இழக்க வேண்டி, கடைசியில் மனைவியும் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அங்கு உருவாகுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அதே போன்று சில காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது சவுல் ராஜாவை குறித்து 1 சாமுவேல் 13 வாசித்து பார்க்கும் பொழுது அதிலிருந்து நான் உங்கள் மத்தியில் சொல்ல விருப்பப்படுகிறேன். முதலாவது அவனை தேவன் தெரிந்தெடுத்து முதல் ராஜாவாக இஸ்ரவேலின் மீது தேவன் நியமித்தார். ஆனால் இங்கு பலியிடுகிற காரியம் வந்த பொழுது இங்கே என்ன சொல்லப்படுகிறது என்று சொல்லி பார்க்கும்பொழுது, சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல் இடத்தில் சொல்லி இருந்தார், நான் கில்காலுக்கு வருகிறேன், நாங்கள் சர்வாங்க தகன பலியை இடலாம் என்று சொன்னார். சாமுவேல் வருகிறதற்கு தாமதமான போது சவுலே அங்கு சர்வாங்க தகன பலியை இட்டு காரியத்தை முடித்தான். காரணம் கேட்கும் பொழுது அவர் வருகிறதுக்கு தாமதமானதுனால அப்படி செய்தேன் என்று சொல்லி ஒரு காரியத்தை கர்த்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தீர்க்கதரிசி சாமுவேல் மூலமாகத்தான் தேவன் பேசி அவனை ராஜாவாக்கினார். ராஜாவாக்கினா எல்லாவற்றுக்கும் ராஜாவாகி விட முடியாது. துணிகரம் ஆசாரிய பணியை அவனுக்கு செய்கிறதற்கு அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. ஆனால் ராஜா என்ற உடனே எல்லாவற்றிலும் நுழையலாம் என்று நினைத்தது ஒரு பெரிய தவறு. அதுக்கடுத்தது 15வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அம்லேக்கியரை முறியடிக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றையும் சங்காரம் பண்ணு என்று சொன்னால் அவன் நலமானதை எடுத்துக்கொண்டான் என்று சொல்லி பார்க்கவும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்கின்றதும், இவனை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிற காரியமும், அது நிமித்தமாக இவன் நொந்து போகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அதில் நடந்த சம்பவம் என்ன? ஆவியானவர் சவுளை விட்டு விலகி போனார் என்று சொல்லி அவனுடைய முடிவு வேதனைக்குரிய ஒரு முடிவாக இருந்தது. வீர மரணம் அல்ல, அவனுடைய மரணம் அவன் வைத்திருந்த பட்டயத்தை வைத்து அதற்குள்ளாக விழுந்து தன்னை மாய்த்து கொள்கிற ஒரு அனுபவத்தை குறித்து பார்க்கிறோம். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நமக்கு கிடைத்திருக்கிற சாக்கியம் அதை தக்க வைத்து கொள்ளுகிற முறைமைகள் என்ன? அது தவறும் பொழுது அதனுடைய காரியங்கள் எந்த முடிவிலே நம்மை கொண்டு போய் விடுகிறது என்கின்றதை கர்த்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக உங்களோடு கூட நான் சொல்லுகிற ஒரு காரியத்தை கவனத்தோடு கூட கேளுங்கள். ஏன் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஆரம்பத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாக இருக்கும். நாம் என்ன செய்தாலும் எல்லாமே நடைபெறுகிறது என்கின்ற எண்ணம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறது. தேவன் எங்கே என்று கூட கேட்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது அதுதான் அன்றன்று படியை எனக்கு அன்றன்று அளந்து தாரும் என்று சொல்லி நீதிமொழியின் புத்தகம் 30வது அதிகாரம் 7-8 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன், நான் மறிக்கும் பரியந்தம் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும், மாயையும் பொய் வசனிப்பும் எனக்கு தூரப்படுத்தும், தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதையும். 9வது வசனம், நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால் மறுதளித்து கர்த்தர் யார் என்று சொல்லாத பிடிக்கும், தரிதரப்படுகிறதுனால திருடிய தேவனுடைய நாமத்தை வீணில் வழங்காத பிடிக்கும், என் படியே எனக்கு அளந்து என்னை போசி தரலும் என்று சொல்கிறேன். ரொம்ப சில வேலைகளில் ஆசீர்வாதம் வரும்போது ஆண்டவர் யாருன்னு கேட்குற அளவுக்கு சில வேலைகளில் நம்ம போய்டுறோம். எனக்கு சத்தியம் தேவையில்லை, எனக்கு ஜபம் தேவையில்லை, எனக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது தேவன். இப்படி பல சம்பவங்களை என் வாழ்க்கையில் அநேகர் பேசின பேச்சுகள் எல்லாம் கேட்டிருக்கிறேன்னு அவர்களுடைய வாழ்விலே ஏற்பட்டு மறுபடியும் திரும்பி கூப்பிட்டு ஜபிக்கும்படிக்கான ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளே நான் போயிருக்கிறேன். இங்கு யாக்கோபனுடைய காரியத்தை குறித்து ஆதியாகமம் 25:30-33 வாசிக்கும் போது அந்த சிவப்பான குழல் மீது ஆசைப்பட்டு கேட்ட ஏசாவுக்கு இவர் சொல்லுகிற காரியம் யாக்கோபு ஏமாற்றுகிற ஒரு காரியம், உன் சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு எழுதி கொடுத்து விடு, வாங்கிவிட்டான் முதல் காரியம். 2வது காரியம் என்னென்ன? ஆதியாகமம் 27வது அதிகாரம் முழுக்க வாசித்து அதில் 36வது வசனத்தை வாசித்து பார்க்கும்பொழுது ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற காரியம். அதற்கு தன்னுடைய தாய் ரெபெக்காலும் துணையாக இருந்ததின் நிமித்தமாக அவர் களவாய் போய் ஆசீர்வாதத்தை
தன் தகப்பனிடத்தில் பெறுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. இரண்டாம் தரம் என்னை மோசம் போக்கினான், என் சேஷ்ட புத்திர பாகத்தையும் எடுத்துக்கொண்டான், என் ஆசீர்வாதத்தையும் வாங்கி கொண்டான் என்று சொல்லி அவன் புலம்புகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். ஏசா இந்த ரெண்டு காரியங்கள் மாத்திரமல்ல, தகப்பன் கேட்கும் பொழுது அவன் பொய் சொல்லுகிற ஒரு காரியம். இது இங்கு வயல்வெளியின் வாசனைகள் காணப்படுகிறது என்றால், இல்லை நான் தான் ஏசா என்று சொல்லி தகப்பனிடத்தில் பொய் சொல்லி ஆசீர்வாதத்தை ஏமாற்றுகிற ஒரு முதல் குற்றம். முதல்ல என்ன பண்ணுறான்னு சொன்னேன்னா, தன்னுடைய சகோதரனை ஏமாற்றினான். ரெண்டாவது, தாய் சொல்லி கொடுக்கறது போல தகப்பனிடத்தில் பொய் சொல்லி ஆசீர்வாதத்தை பெற்றான். மூன்றாவது காரியம் என்னென்னா, ஏசாவுனுடைய ஆசீர்வாதத்தை இவன் பெற்றுக்கொண்டான். இது இந்த மூணு காரியம். இந்த மூன்று காரியத்துக்கு பனிஷ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகும்போது, அவங்க தாயார் சொல்கிறாங்க, நீ போய் உன் சகோதரன் உன்னை கொலை செய்ய நினைக்கிறான், நீ ஓடி போய் லாபானுடைய வீட்டில் போய் தங்கி கொள்கிற என்று சொல்லும்போது அவன் போகிறான். அங்கு பார்க்கும் பொழுது ராகேலை கண்டபடியினாலே அவன் என்ன சொல்கிறான்னா, அவனுடைய வாய்மொழியின்படியாக ஆதி ஆகமம் 29:18 வாசித்து பார்க்கும் பொழுது, நான் ராகேலுக்காக உம்மிடத்தில் 7 வருஷம் பணிவிடை செய்கிறேன் சொல்லி வேலை செய்கிறேன் என்று ஒப்புக்கொண்டான். அடே 7 வருஷம் முடிஞ்ச பிறகு ராகேலு தனக்கு முடித்து கொடுப்பாராம் மாமா என்று சொல்லி பார்த்தா, அவருடைய மூத்த மகளை இங்கே அனுப்பி வைக்கிறான். காரணம், அவள் கண் கூச்ச பார்வையோட இவளாக இருந்தபடினால் அவள் அப்படி பொழுது விடுந்து பார்க்கும் பொழுது இவன் வஞ்சிக்கப்பட்டது ஏமாற்றப்பட்டதை நினைவு கூர்ந்து பார்க்கிறான். நினைவு கூர்ந்து பார்த்து தன் என்னை ஏன் ஏமாத்தினேன்னு யோசித்து பார்த்தியா, நீ உன் சகோதரனை ஏமாத்துனீங்க. அந்த 7 வருஷ காலம் ரொம்ப ஜாலியாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது, எப்படியும் ராகலை அடைய வேண்டும் என்கின்றதற்காக 7 வருஷம் 7 நாள் போல் உனக்கு போயிருக்கலாம், ரொம்ப சந்தோஷமாக எல்லாருடைய பிரச்சனையிலிருந்து விடுபட்டு போய் தப்பி ஓடினோம் என்று இருந்தாய் யாக்கோபே. ஆனால் திருப்பி வஞ்சிக்கப்பட்டது. காரணம், நீ உன் சகோதரனை வஞ்சித்ததுனால இன்னொருவர் உன்னை வஞ்சிக்கிறதுக்கு எழும்பி விட்டார்கள். அடுத்தபடியாக ரெண்டாவது காரியத்தை குறித்து பார்க்கும் பொழுது அவன் சொல்கிறான், 27 வசனம், ராகலை நீ மனம் முடிக்கணும்னு சொன்னான், இவளுடைய 7 நாளை நிறைவேற்று, அவளையும் உனக்கு தருவேன், அவளுக்காக நீ இன்னும் 7 வருஷம் என்னிடம் வேலை செய்கிறா ஒப்புக்கொள்கிறான். அப்போ 2 வருஷம், ரெண்டாவது முறையும் 7 வருஷம் பனிஷ்மெண்ட். அப்போ திருப்பி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியில் கிளம்புற நேரத்தில் அவர்களுடைய அங்கிள் சொல்கிறார், லாபான் இல்லை இல்லை, நீ இன்னும் ஒரு 6 வருஷம் ஒர்க் பண்ணணும்னு. அப்போ இதில் ஒரு 7 வருஷம், அடுத்ததில் ஒரு 7 வருஷம், ரெண்டு முறை ஏன் வந்தது என்று சொன்னால், நீ 2 முறை ஏமாத்திட்ட ஏசாவை. 3வது காரியம் என்னென்னா, அவனுடைய ஆசீர்வாதத்தை திருடணும் இல்லையா, அந்த ஆசீர்வாதத்தை நீ தக்க வைத்து கொள்கிறதுக்கு இன்னும் 6 வருஷம் நீ ஒர்க் பண்ண வேண்டும் என்று சொல்லி இங்கு சொல்லப்படுகிற காரியத்தை பார்க்கும்பொழுது, 31:41 வாசித்து பார்க்கும் பொழுது, இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன், 14 வருஷம் உம்முடைய 2 குமாரத்திகளுக்காகவும், 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன், 10 முறை என் சம்பளத்தை மாற்றினேன், 3 முறை. நீ ஏசாவை ஏமாத்துறேன் சேஷ்ட புத்திர பாகத்தை, 2வது தகப்பனை ஏமாத்தி பொய் சொல்லி ஆசீர்வாதத்தை வாங்கினேன், ஏசாவனுடைய ஆசீர்வாதத்தை 3வது முறை வாங்கினேன், 3 முறையும் உனக்கு தண்டனை கிடைச்சிருது. ஆனால் காலதாமதமாக கிடைச்சது. ஏதோ ஒரு சந்தோஷம் என்று 7 வருஷம் 7 வருஷம்னு ஒர்க் பண்ணி இன்னும் ஆசீர்வாதத்தை திருடினதுனால, அந்த ஆசீர்வாதத்தை தக்க வைத்து கொள்ளுகிறதற்கு இன்னும் நீ 6 வருஷம் ஒர்க் பண்ண வேண்டியதானது. யாக்கோபே, இந்த யாக்கோபு மறுபடியும் புறப்பட்டு போகும் பொழுது அங்கு அவருக்கு கிடைத்த ஒரு காரியம், ஆதியாகமம் 33வது அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசித்து பார்க்கும்பொழுது, யாக்கோபு தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ ஏசாவும் அவனோட கூட 400 மனிதர் வருகிறதை கண்டு அவன் பயப்பட்டான். அவன் சகோதரனுக்கு இவன் சேர்த்து வைத்ததுலெல்லாம் ஒரு பங்கை எடுத்து அங்கு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. ஆதியாகமம் 32:13-14 வாசித்து கொள்ளுங்கள், 200 வெள்ளாடு, 20 வெள்ளாட்டுக்கடா, 200 செம்மறியாடு, 20 ஆட்டுக்கடா, பால் கொடுக்கிற 30 ஒட்டகங்கள், அவைகளின் குட்டிகள், 40 கடாரிகள், 10 காளைகள், 20 கோழிக்கழுதுகள், 10 கழுதை குட்டிகளை பிரித்தெடுத்து கொடுத்துடணும். நீ சம்பாதிச்சதையும் பாதி போகுது பார்த்தீங்களா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சில வேலைகள் எல்லாம் நாம் நினைக்கிறோம் சம்பாதிக்கிறது கையில் தங்கலை பாஸ்டர்,
நீ என்ன பண்ணுற, ஆண்டவருக்கு பயந்து நடத்தாயா, என்ன சம்பவம், ஏதோ ஒன்று நடந்து இருக்கிறது, அது லேட்டர் பீரியடில் நிதானமாக உன்னை அது வாட்டி எடுத்து கொண்டு இருக்கிறது, இதை பற்றி புரியாது இருக்கிறாய், நமக்கு புரியாத இது சிச்சை, உன்னை எதற்காக முதலியே திருத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விருப்பப்படுகிறார். முதலில் உன்னை திருத்துகிறதற்காக உனக்கு புரியவில்லை என்று சொப்பனத்தை கொண்டு பேசுகிறார், தரிசனத்தை கொண்டு பேசுகிறார், தீர்க்க தரிசனத்தை கொண்டு பேசுகிறார். உன் சபையில் பிரசங்கம் செய்யும் பொழுது உன் ஊழியக்காரர் பேசுகிற பேச்சை அசட்டை பண்ணுகிறாய், அவர் எல்லாவற்றையும் கேள்விப்பட்டு பேசுகிறார், அவர் சொந்தமாக பேசுகிறார், ஏதேதோ ஆவியை பெறாத மனுஷனை போல, உலக பிரகாரமான மனுஷனை போல பேசி திரிகிறாய். ஒரு தவறுகள் ஏற்படும் பொழுது அதை நீ திருத்தி கொள்ள வேண்டும். உன்னுடைய மகன் சிக்காகி விட்டான், குடும்பத்தில் இருக்கிறவர்கள் சிக்காகி விட்டார்கள், நான் பணம் விரைய செய்ய, நீ எங்கேயோ எதையோ எடுத்த அந்த பணம் விரயமாகுகிறது, காரணம் அதை செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விடுகிறது. நீ என்ன நினைக்கிற, அல்லேலூயா, இந்த நேரத்துக்கு தக்க நேரத்துக்கு எனக்கு அட்வான்ஸ் கிடைச்சது, லோன் வாங்கினேன், அதை வாங்கினேன், நீ ஏன் வாங்குற, கர்த்தருக்குள் இருக்கும் பொழுது கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார், பலவீனம் வராமல் இருக்காது, சோர்வு வராமல் இருக்காது, பிரச்சனை வராமல் இருக்காது. உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார், நிச்சயமாக ஜெயத்தை தருவார். சில வேளைகளில் நமக்கு என்ன சம்பவம், எப்படி நடக்கிறது என்கின்றதை முன்பு செய்ததை மறந்து விடுகிறோம், பின்பு வருகிற பிரச்சனைகளை மீது தான் கவனம் கொள்கிறோம். சற்று சிந்தித்து உட்கார்ந்து பார்ப்பீர்களானால் தேவன் உங்களை நன்மைக்கு எதுவாக நடத்துகிறதற்காக சில சிக்ஷைகளை அனுமதிக்கிறார். அதை ஏற்றுக்கொண்ட ஆண்டவரே, நீ சொப்பனத்தில் பேசும்பொழுது, தரிசனம் கொடுக்கும் பொழுது, உடனடியாக நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி மனம் திரும்பும் பட்சத்தில் சகல விதமான ஆசீர்வாதங்களை நாம் பெறுவோம். இதற்காக ஆசீர்வாதத்துக்காக பெறணும்னு ஒரு கூட்டத்துக்கு போய் ஆசீர்வாதத்தை பெறணும்னு நினைக்காதீங்க. ஆசீர்வாதம் வந்து அது தானாக ஒன்று வந்து சேரும், நடக்க வேண்டிய முறையில் நடந்தால் போதுமானது. கத்திரவங்களை ஆசீர்வதிப்பதாக நம்ம ஜெபிப்போம். நல்ல தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நமக்கு புரியாத சிக்ஷை என்கின்ற தலைப்பின் கீழாக சில வழிகளிலே சிக்ஷைக்கு இல்லாமல் இல்லை, இருந்து கொண்டு தான் இருக்கிறது, அது எல்லாருக்கும் வருகிறது போல வருகிறதாக நினைத்து கொள்கிறோம். ஆரம்பத்திலே அது கஷ்டமாக இருந்தாலும் பிற்பாடு அதற்கேற்ற வண்ணமாக நாம் நடக்கிற பட்சத்தில் அது நமக்கு பிரயோஜனமாயும் நீதியின் பலனை பெறக்கூடியவர்களாயும் நாம் இருக்கிறோம் என்கின்றதே வேதவசனங்களின் வாயிலாக இப்பொழுதும் நாங்கள் அறிந்து கொண்டோம். எனவே கர்த்தாவே, நீ சொப்பனத்தில் பேசுகிறது வீண் என்று எண்ணிவிடாதபடிக்கு, தரிசனத்தை காணும் பொழுது அது ஏதோ என்று எண்ணிவிடாதபடிக்கு, ஊழியக்காரர்கள் பேசும்பொழுது அந்த பிரசங்கம் வேற யாரையோ பேசுகிறார்கள் என்று எண்ணிவிடாதபடிக்கு, தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுதும் அந்த தீர்க்க தரிசனத்தை அற்பமாய் அண்ணாதபடிக்கு, சிக்ஷையை அற்பமாய் அண்ணாதபடிக்கு, கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் பட்சத்தில், ஒப்புரவாகும் பட்சத்தில், அதன்படி நடக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது சகல ஆசீர்வாதத்தினாலும் நீர் ஆசீர்வதிக்கிறேன். தகப்பன் சிக்ஷியாத பிள்ளை உண்டோ, யாரை அதிகமாக தேவன் நேசிக்கிறாரோ அவர்களை சிக்ஷிக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறோம். அந்த சிக்ஷையை ஏற்றுக்கொள்கிற மனுஷன் பாக்கியவானாக இருப்பான், அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தை பெறுவான் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எனவே இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமென். அன்பானவர்களே, இப்பொழுது நீங்கள் பார்த்த இந்த செய்தி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நாங்கள் விரும்புகிறோம். இன்னும் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய விலாசம் ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல், சோசன் ஜெனரேஷன் அசம்பிளி, நம்பர் 97 சர்ச் ஸ்ட்ரீட், கோவிந்தராஜநகர், பாகாயம், வெள்ளூர், 632002, தமிழ்நாடு, சவுத் இந்தியா. எங்களுடைய தொலைபேசி எண்கள் 0416-226-119 அல்லது 944-334-619. மீண்டும் அடுத்த வாரமும் இதே நாள் இதே நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.